வணக்கம் நண்பர்களே. லா எஸ்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ், இது ராஜீவ் எச்டி. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் ஒரு சில வந்து தொடர்ச்சியாக நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, பிஆர்பி பற்றி பார்த்திங்கன்னா திரும்பவும் புதுசாக ஒரு பொருள் கிளம்புது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பி புது புதுசாக ஒரு பிஆர்பி வந்து லான்ச் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்க்குறேன். அதெல்லாம் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பண்ணலாமா வேணாவா அப்படின்ற கேள்விக்கு பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய புரிதலைப்படி பார்த்திங்க அப்படின்னா சில உங்களுக்கு பதிலளிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துருக்கோம். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யும்போது, இல்லை அதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏர்போர்ட்டில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் போது பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து நார்மலாக நம்ம பிளட்டை எடுத்து அதுக்கு பிளாஸ்மா மட்டும் செப்பரேட் பண்ணி அதை டைரெக்டாக பார்த்தோம்னா தலை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. தலைக்கு வந்து அந்த பிளாஸ்மா முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், முடி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கமே ப்ரோட்டீனால் ஆனது. ஸோ ப்ரோட்டீன் சத்து வேணுன்றதால் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிஆர்பி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பயோட்டின் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ உடம்புக்கும் சரி முடிக்கும் சரி பயோட்டின்றதும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி பயோட்டின் ஜெல் யூஸ் பண்ணி ஒரு டியூப் யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா பிஆர்பி பண்ணாங்க. ஸோ அது நல்லாயிருக்குன்ற ஒரு இது போச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஃப்சின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜிஎஃப்சி வரைக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணுற எல்லா பிஆர்பியும் பார்த்திங்கன்னா இந்தியா அளவிலும் சரி உலக அளவிலும் சரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பரிச்சயமான ஒன்றாக இருந்தது, நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்த ஒன்றாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஜிஎஃப்சி நம்ம யூஸ் பண்ணோம். ஜிஎஃப்சியை பொறுத்த வரையும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 70% பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஒரு 30% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ ஒருத்தர் பாடிக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆச்சு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா புது புதுசாக நம்ம ப்ரொமோஷனை பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டை ஈர்க்கறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் மட்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் யார் பண்ணியிருக்காங்கன்ற தெரியல, நண்பர்கள் சொன்னதால் இதை சொல்கிறேன் அவனுக்கு. ஸோ கிளைண்ட்டை இழுக்கிறதுக்காக நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா முடி இல்லை, இப்போது நம்ம ஒரு ஆயில் தடவைலாம் முடி நல்லா வந்து கொட்டுறது நிற்கும்னு சொல்லும்போது நம்ம ஆட் போடக்கூடிய அத்தனை ஆயிலுமே பார்த்திங்கன்னா இன்க்ளூட் நான் எண்ணையும் சேர்த்து எல்லா ஆயிலுமே வாங்கி 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 பயன்படுத்தி நிறைய இருக்கிற முடியெல்லாம் போக வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி வேஸ்ட்டாக போச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதோடைய நோக்கம் என்னென்னா, புதுசாக ஒன்று பண்ணும்போது இந்த முடி இல்லைன்ற ஏக்கத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துவாங்க, அதன் மூலமாக கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸாக நினைச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே பார்த்தோன்னா YSL பிஆர்பின்னு ஒன்று ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்தது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய அளவு இல்லை. பட் இங்கேயும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகலை. ஸோ வெளிநாடுகளில் ஒரு சில இடத்துல பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய கிளைமேட்டுக்கோ அட்மாஸ்பியருக்கோ அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலாம். பட் அது நம்ம ஒர்க் ஆகாமனு தெரியாது. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு சில பிஆர்பிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பிஆர்பி வந்து யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த பிஆர்பி இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இந்தியாவை தவிர்த்து மற்ற ஒரு சில கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்ற கான்செப்டுக்காக இங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கோ நம்ம சூழ்நிலைக்கோ பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா புது புதுசாக ஒன்று வந்துச்சு அப்படின்னா கண்மூடித்தனமாக தயவு செஞ்சு அதை பயன்படுத்தி கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் சொல்லுவேன். அதனால் நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு முடிய காப்பாற்றணும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அதன் மூலமாக நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்ற ஒன்று கண்டிப்பாக நமக்கு தெரியணும்ல. நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கும்போதே நம்ம நினைப்போம், இது வந்து இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்யூ ஒரு படம் பார்க்குறதுக்கே போகிறது மாதிரி நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு போகிறோம். ஸோ இது வந்து நல்லாயிருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்றது. பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக பாடிக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தோன்னா வேறு விதமாக தையல் நம்ம தையல் வந்து அந்த பிஆர்பி பண்ணி நமக்கு வேறு விதமாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற முடியும் போயிட்டு ஹெல்த் சம்மந்தமான வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு க்ரோத் சரியாக வரலைன்னா கூட நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவெர்ட் பண்ணுற கிளினிக்ஸும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நானும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்துருக்கேன். டிரான்ஸ்போர்டேஷன் செய்வாங்க, க்ரோத் நல்லா வராது, இல்லை நம்ம வந்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம். வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கிளினிக் அப்ரோச் பண்ணும்போது ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அப்ரோச் பண்ணி கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் உணவு பழக்க வழக்கத்துலையோ இல்லை மெடிசன் யூஸ் பண்ணுறதுலையோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி உங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பிட்டு தப்பு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பக்கூடிய கிளினிக்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே தமிழகத்துலேயோ இல்லை இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதனால் ஒரு ப்ராடக்ட் புதுசாக வரும்போது தயவு செஞ்சு அதை விடுங்க, அது ப்ராடக்ட்டுக்கு யாரோ ஒன்று யூஸ் பண்ணட்டும். ஸோ இதை வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை சொல்கிறது, யாரோ எங்கேயோ ஒன்று பண்ணட்டும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா
எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திட்டு பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஐயோ பயன்படுத்தி பார்க்கணும் அவங்க ஒரு வேளை சொல்லலாம், அந்த பயன்படுத்தி பார்த்துட்டோம்னா ஏங்க நீங்கள் வந்து பண்ணாதாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றும் எலிக்குட்டி இல்லை, ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை வச்சு அந்த டெஸ்ட் பண்ணி நல்லா வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எலியை வச்சு செக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒன்றும் எலிக்குட்டி இல்லை சரிங்களா. உங்களுடைய காசை போட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது ஜிஎஃப்சி வரையும் நல்லாவே அட்வான்ஸாக வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, அதனால் அது வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பிஆர்பி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நாலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஃப்சி யூஸ் பண்ணதில்ல, நார்மல் பிஆர்பி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா பயோடின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வேறு எந்த பிஆர்பி யூஸ் பண்ணதில்லை. அப்போ எனக்கு நல்லா இருக்குல்ல, ஸோ எனக்கு நல்லா இருக்குன்றதா எல்லாத்துக்கும் அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பட் சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்பி தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய உடலையோ கண்டிப்பாக வருத்திக்காதுங்க அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள், ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஒரு புது வண்டி வந்தாலே நம்ம ஒரு வருஷம் வரட்டுங்க அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு பர்ஃபெக்டாக வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோம். பட் இதில் உடல் ரீதியான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்ம பாதிப்பு வந்து நமக்கு தான், பழைய உடம்பு தலைமை கண்டிப்பாக திரும்ப கிடைக்காது. முடி போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம உடலில் ஒரு உடல் பாகம் போனால் என்னவோ அதே போல் தான் நமக்கு வந்து நம்ம முடிவு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா வேற ஒரு ஆள்கிட்ட இந்த முடியை வாங்கி வைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்ட் பண்ணிடாதுங்க. உங்களுடைய உடல் பாகம் எப்படியோ அந்த மாதிரி தான்றதை மைண்ட் வச்சுக்கோங்க. வேறு தடவை விடுந்தால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், பலிக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் ஸோ மேலும் பார்த்தாலும் நான் சென்னை சார் ட்ரான்ஸ்பிரி ஹாஸ்பிட்டலில் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எத்தனை கிளினிக் ஏறினாலும் உங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நன்றி.